ஹாய், இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் பலகாரத்தில் இன்னைக்கு செய்ய போகிறது ரிப்பன் பக்கோடா. அதுக்கு வந்து நான் வந்து இது வந்து மசாலா ரிப்பன் பக்கோடா. இந்த கப்பில் வந்து 3 கப் அரிசி, இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து 1-2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கணும். அதே கப்பில் 1 கப் பொட்டுக்கடலை, இதை வந்து நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், 7-8 வரமிளகா, அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர், கொஞ்சம் பெருங்காயம், கருப்பெள்ளு, கல்லுப்பு, இதுதான் தேவையான பொருட்கள். இதில் வந்து பெருங்காயத்தில் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றி வச்சிடுறேன், அது கரையிட்டோம். இப்போ பொட்டுக்கடலையை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பொட்டுக்கடலையை மிக்சியில் நல்லா பவுடராக அரைச்சாச்சு, அதை வந்து நம்ம நல்லா ஜலிச்சிக்கலாம். கொஞ்சம் கூட இந்த புருணை இருக்க வேண்டாம். ஜலிச்சாச்சு, இதை வந்து இந்த மாவுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதை நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம். இந்த கல்லுப்பையும் இந்த நான் பெருங்காயத்திலே போட்டு கரைய விடுறேன். இப்போ இந்த மிளகாய் பேஸ்ட்டை நான் மிக்சியில் அரைச்சிட்டேன், அது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிருச்சு, அதனால் நான் வந்து வடிகட்டில் அப்படின்னு நான் சேர்த்துக்கிறேன். எள் 1 ஸ்பூன், பட்டர் வந்து 2 டேபிள்ஸ்பூன், நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும் எண்ணெய், அப்புறமேட் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வந்துடுச்சு பாருங்கள், கொஞ்சம் கூட கெட்டியாக இல்லாமல். இப்போ எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மாவு இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம புளிஞ்சிடலாம். போட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த டேஸ்டான ரிப்பன் பக்கோடா இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். நம்ம இட்லிக்கு அரைக்கிறோம் இல்லைங்களா இட்லி அரிசி, அதையில கொஞ்சம் சேர்த்தி போட்டு அரைச்சி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செய்யுங்க, ஈஸியாக சீக்கிரம் முடிஞ்சிடும் வேலை. நீங்களும் ட்ரை பண்ணுங்க.